கோவின் மலமும் பரிசுத்தம், எதிரிடையாக தோன்றுகிறவையும் பசுவிடத்தில் ஒன்று சேர்கின்றன. இரத்த சமானமான அதன் க்ஷீரம் புத்தியை கெடுப்பதற்கு பதில் சுத்தப்படுத்துவதை சொன்னேன். உடம்புக்கு சக்தியை கொடுப்பதே உள்ளத்துக்கும் சுத்தி தருவதை சொன்னேன். இதைவிடவும் எதிரிடையான இன்னொன்று, அதனுடைய கழிவு பொருளான கோமயம் என்கிற சாணமும் பரிசுத்தப்படுத்துவதுதான். அது உடம்பு உள்ளம் இரண்டையும் சுத்தி செய்வதாக இருக்கிறது. கழிவு பொருளான மலம்தான் பொதுவில் மிகவும் அசுத்தமானதாக இருப்பது, நோய் நொடிகளை பரப்புவது, பரம துர்கந்தமாகவும் இருப்பது. அதை உடனேயே தேய்த்து அலம்பி சுத்தம் செய்வோம். ஆனால் கோவின் மலமோ மற்ற மலங்களையும் ஏனைய அசுத்தங்களையும் போக்குவதாக இருக்கிறது, நோய் கிருமிகளை அழிப்பதாக இருக்கிறது. அது துர்கந்தமும் வீசுவதில்லை, அதற்கு பவித்திரமான ஆரோக்கியமான ஒரு தினசு மனம் இருக்கிறது. மற்ற பிராணிகளின் மலம் ஒரு புனிதத்தன்மையை கெடுத்து அசுத்தி செய்வதாயிருக்க, கோமயம் மட்டும் அசுத்தியை நீக்கி புனிதம் செய்வதாக இருக்கிறது. சாப்பிட்ட உச்சிஷ்டம் எச்சில் என்பது சுகாதாரப்படியும் அசுத்தம், சாஸ்திரப்படியும் மடி தப்பானது. அதன் அசுச்சியை போக்கி புனிதப்படுத்துவது கோமயம். அதனால்தான் எச்சிலிடுவதற்கு கோமயத்தை உபயோகிப்பது. பரம சுத்தத்தை கிரகத்துக்கு வரவழைப்பதற்காகவே ஆரோக்கிய லக்ஷ்மியையும் சௌமங்கல்ய லக்ஷ்மியையும் நம் கிரகத்தில் குடிகொள்ள பண்ணுவதற்காக வாசலில் கோலம் போடும் இடத்தில் சாணம் தெளிப்பதும் வீட்டை சாணியால் மெழுகுவதும். இப்போது ஃபேஷனின் பெயரில் இந்த பழக்கங்கள் எல்லாம் போய் எங்கே பார்த்தாலும் இன்ஃபெக்ஷன் பொல்யூஷன் என்று ஆகியிருக்கிறது. கோமயம் எவ்வளவு புனிதமாக நினைக்கப்படுகிறது என்பதற்கு அநேக சான்றுகள் உண்டு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். சந்நியாசிக்கு அக்னி சம்பந்தம் கூடாது என்ற விதியை ரொம்பவும் கண்டிப்பாக பின்பற்றுகிற சாதுக்கள் உண்டு. அவர்கள் அக்னி மூட்டி சமைத்த ஆகாரம் எதையும் புஜிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களில் ஒரு பிரிவினர் விறகு கறி மூட்டாமல் முழுக்கவும் பசுஞ்சாணி விரட்டியிலேயே அக்னி மூட்டி அதிலே சமைத்ததென்றால் அப்போது தோஷமில்லை என்று அதை புஜிக்கிற வழக்கத்தை கை கொண்டிருக்கிறார்கள். பசுவுக்கு இருக்கப்பட்ட புனிதத்தன்மையால் தான் இப்படி அதன் மலத்துக்கும் கூட பெருமை இருக்கிறது.